அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் அது என்ன தகவல்னா ரொம்பவே ஆச்சரியமான தகவல் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவரை பற்றி ஒரு முழு தகவல் இவர் செஞ்ச விஷயம் அதுவும் இந்த கொரோனா டைமில் இவரை பற்றி ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த உலகம் ஃபுல்லாக கொரோனா வைரஸோட தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிட்டே வருது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆரம்பத்தில் எல்லாருக்குமே தெரியும் சீனாவாக இருக்கட்டும் இட்டாலியாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் அங்கே மட்டும்தான் கொரோனா வைரஸோட தாக்கம் அதிகமாக இருக்குது நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அதிகமாகும் போது கொரோனா வைரஸும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிட்டே தான் போகுது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு பக்கம் இப்போ சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் இந்த கொரோனாவை எப்படி போகலாம் இது எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் ஜோதிடர்கள் தங்களுடைய கணிப்பை வெளியிட்டு தான் இருக்காங்க அப்படி நிறைய பிரபலமான ஜோதிடர்கள் இந்த கொரோனா வந்தது அப்படிங்கிறது கடவுளினோட சீற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது கடவுளின் கோபம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஏன்னா மனிதர்களா பிறந்த நாம எத்தனையோ தவறுகள் செஞ்சுருப்போம் இந்த உலகத்தில் எத்தனையோ இப்ப தேவையில்லாத விஷயத்தை நிறைய தவறுகள் மிருகங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் தப்பு செஞ்சுருப்போம் அதனுடைய பாவ புண்ணிய கணக்கு படி தான் இந்த ரெண்டாயிரத்தி இது போல வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே இதை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து கணிச்சும் சொல்லியிருக்காங்க அது போலவே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல இன்ஃப்ளூயன்ஸா பிளேக்கு இது போல பல நோய்கள் பாத்தீங்கன்னா வந்திருக்கு அன்னைக்கு இதே போல் கொத்து கொத்தாக மக்கள் வந்து இறந்திருக்காங்க அன்றைக்கி சமூக வலைதளங்கள் இது போல் இல்லாத காரணத்தினால பெரிய அளவுக்கு மக்களுக்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஆதாரங்களை எடுத்து பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது ஒவ்வொரு நூறாண்டுகள்லேயும் இதுபோல் பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்குது அப்படி இந்த ஆண்டு வந்த பிரச்சனை தான் கொரோனா இதற்கு கிரகங்களின் நிலை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஜோதிடர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க சரி அப்படி இந்த ஜோதிடர் என்ன சொன்னார் இவருக்கு என்ன அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்ம பார்க்கப்படுது வாங்க அவர் என்ன செஞ்சார் என்ன நடந்தது இவருக்கு இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதாவது இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் மோடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம நாடோடைய பிரதமர் அவர் பக்கத்தில் இருக்கிறது தான் பிரபல ஜோதிடர் பேஜன் தர்வாலா இவர் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் இவருடைய ஜோதிடத்துக்காக நிறைய பேர் வந்து இவரை சமூக வலைதளங்களில் பின்பற்றுறாரு ஒரு சில விஷயங்களை வந்து இவர் சொல்லும்போது அது அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் பலரால் நம்பப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவர் வந்து கொரோனா வைரஸ் வந்த உடனே என்ன சொன்னாருன்னா மே இருபத்தி ஒன்னாம் தேதியோட இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவை விட்டு வெளியேறிடும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொன்னார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்துட்டாரு அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக கூட இருக்கு இது வந்து இவரை யாரெல்லாம் பின்தொடர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகர சம்பவமாக நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையாலுமே இவர் இறந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சாறு நாள் ஆகுது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்தவர் பேஜன் தர்வாலா இவர் ஜோதிடத்தில் உலக புகழ் பெற்றவர் உலகின் அனைத்து நாடுகளில் இருந்தும் பேஜன் தர்வாலாவிடம் ஜோதிடம் பார்ப்பதற்காக அகமதாபாத்தில் குவிவார்கள் காரணம் அந்த அளவிற்கு இவர் மீதும் இவரது கணிப்புகள் மீதும் லட்சக்கணக்கானோர் நம்பிக்கை கொண்டிருந்தனர் மோடி பிரதமராக வருவார் என இவர் ஏற்கனவே கணித்ததாக கூறப்படுகிறது அதேபோல் ராஜீவ்காந்தி ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி ஆகியோரின் மரணம் தொடர்பாகவும் இவர் முன்கூட்டியே கணித்து எச்சரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் வளர்ச்சி அழிவு உள்ளிட்டவற்றையும் தனது ஜோதிடம் மூலம் அவ்வப்போது அறிவித்து வந்தார் இந்நிலையில் கொரோனா வைரஸின் தாக்கம் இந்தியாவில் அதிகரித்து வரும்போது மே இருபத்தி ஒன்றாம் தேதியுடன் இந்தியாவை விட்டு கொரோனா போய்விடும் என கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் இவர் கணித்திருந்தார் மேலும் இந்தியாவில் இந்த ஆண்டு கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றும் அடுத்த ஆண்டு ஃபீனிக்ஸ் பறவை போல் இந்தியா எழுந்து நிற்பதோடு சாதிக்கவும் செய்யும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக அகமதாபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு நடத்திய சோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அகமதாபாத் மாநகராட்சி வெளியிட்ட கொரோனா தொற்றுள்ளவர்கள் பட்டியலில் பேஜன் தருவாலா பெயரும் இடம்பெற்றுள்ளது ஆனால் அதனை மறுத்துள்ள பேஜன் தருவாளா குடும்பத்தினர் நிமோனியா மற்றும் மூளை பாதிப்பான ஹைபோக்சியா எனும் வியாதியால் தான் பேஜந்தர்வாலா உயிரிழந்தார் என தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மே இருபத்தொன்னாம் தேதியோடு கொரோனா இந்தியாவை விட்டு போய்விடும் என அவர் கூறியிருந்த நிலையில் இன்று வரை கொரோனா இன்னும் இந்த உலகத்தை அதாவது இந்தியாவை விட்டு போகவில்லை என்று என்றுதான் சொல்ல வேண்டும் கொரோனாவின் ஆயுட்காலத்தை கணித்த பிரபல ஜோதிடர் தருவாலா தனது ஆயுட்காலத்தை கணிக்க தவறிவிட்டாரே என சமூக வலைதளங்களில் இவரை பற்றி கருத்து பகிர்ந்து வருகின்றனர் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடவுள் சொல்கிற விஷயம் கடவுள் இங்கே நடத்தக்கூடிய விஷயம் வந்து யாராலையும் நம்ம கணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அதாவது இந்த ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் நூறு சதவீதம் நம்ம வந்து கணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சரி இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஜோதிடத்தை நம்புறீங்களா ஜோதிடம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனது போல தான் நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தவறிடலாம் ஆனால் மேக்சிமம் நூறு சதவீதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் வந்து ஜோதிடர்கள் கூறுவது போல தான் இன்றைக்கி நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த உலகம் எல்லாமே வந்து கிரகங்களின் அடிப்படையிலே ஆனது அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த கிரகங்களை கட்டுப்படுத்துறது நம்ம ஊரில் கோவில்களில் இருக்க நவகிரகங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா நவகிரகங்களை பொறுத்தவரை ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு விஷயம் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது இந்த டைமில் இது நடக்குது அப்படின்னா அந்த கிரகங்களோட சஞ்சாரம் கிரகங்கள் எந்த இடத்துல பயணிக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க யாருமே வந்து கண்ணை முடியோ இல்லை வெத்தலை பாக்கில் மை போட்டு பார்த்தோ வந்து இந்த உலகத்தில் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லக் கிடையாது அந்த கிரகங்களோட நிலையோட வேகம் கிரகங்களோட நிலை எந்த பக்கம் பயணிக்குது கிரகங்களோட நிலை எப்படி ஆகுது சூரியன் எங்கே உதிக்குது எப்போ மறையுது நிலவு எப்போ தெரியுது நிலவு எப்போ மறையுது இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கணிச்சு இந்த உலகத்தில் இன்னைக்கு கூறிட்டுருக்காங்க இருக்காங்க அதே போல் இன்றைக்கி நம்ம ஊரில் அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்து மதத்தை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருமே நூற்றுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து இந்த ஜாதகத்தை நம்புகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் ஜாதகமாக அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து நம்பாம இருக்காங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து கோவிலுக்கு போகிறவங்க இன்னுமே இருக்காங்க ஏன்னா கோவிலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையும் நம்பப்பட்டு வருது ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க கடவுளை நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்த்து பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை எல்லாம் சும்மா வேணும்னே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிக்கலாம் ஏன்னால் இப்போ ஏன் இந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்கறோன்னா மேபி உங்களோட கருத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நாம் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு கணக்கு போட முடியும் அதே போல் சயின்டிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருக்கட்டும் அவங்களாம் நமக்கு வந்து நிறைய எச்சரிக்கை விடலாம் அவங்க என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எச்சரிக்கை விடலாம் காரணம் என்னென்னா அவங்க இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு சொல்லுவாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்ல கிடையாது கிரகங்களின் சஞ்சாரங்கள் கிரகங்களின் நகர்வு வச்சு தான் சொல்கிறாங்க ஏன் இன்றைக்கி கூட ஒரு திருமணம் பண்ணுறாங்கன்னா செவ்வா தோசம் இது போல் இருக்க நாகதோசம் இது போல் தோசங்களை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கணிச்சே இருக்காங்க இது வந்து ஒரு சிலரால் நம்பப்பட்டு தான் வருது ஸோ இதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஸோ அது என்னென்னா வருகின்ற ஜூன் இருபத்தி ஓராம் தேதி மிக 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 முக்கியமான நாள் இதை பற்றி நாங்கள் தனியாக நிறைய வீடியோ வந்து போடுவோம் அதாவது ஜூன் இருபத்தொன்னாம் தேதி நெருங்கும் போடுவோம் நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கேதர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி என்ன நாள் ஜூன் இருபத்தொன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய கிரகணம் நடக்க போகுது கிரகணம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கலாம் ஒரு ஆபத்தான விஷயம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம் கிரகணங்கிறது எதுவுமே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நாம் தெளிவாக ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கிரகணத்தில் மட்டும் ஆபத்து கிடையாதுங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஐம்பது பெர்சன்ட் வந்து சந்தோஷம் இருக்கும் ஐம்பது பர்சன்ட் வந்து ஆபத்து இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக வந்து கணிச்சிக்கவும் கூடாது எதுவும் பெருசாக எடுத்துக்கவும் கூடாது அப்படிப்பட்ட ஒரு நாள் இத்தனை நாள் நம்ம ஆபத்தில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு எல்லோரும் வந்து மே இருபத்தொன்று சொன்னாங்க மேபி இந்த ஜூன் இருபத்தொன்று கிரகணம் முடிஞ்ச

ஓனாய் சந்திர கிரகணம் அப்படிங்கிற மாதிரி ஜான்வரி பத்து வந்தது அதுக்கு முன்னாடி ஒரு சூரிய கிரகணம் டிசம்பர் மாதத்தில் வந்தது அப்போது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப மேபி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து சமூக வலைதளங்கள் செல்ஃபோன் அப்படி போன்றது இருக்கிறதுனால நிறைய பேர் டிக்டாக்லேயே இருக்கட்டும் பல விஷயங்கள்ல நம்ம முன்னோர்கள் செஞ்ச பல விஷயத்தை செஞ்சு காமிச்சாங்க ஒரு தட்டில் உலக்கையை நிற்க வச்சு பார்த்தாங்க அந்த கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அசையம் அப்படியே செங்குத்தான் நின்னது இதுவே அந்த கிரகணம் முடிஞ்ச உடனே அந்த இது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுச்சு அதிலருந்தே நம்ம புரிஞ்சுக்கோ பார்க்கலாம் எவ்வளோ சக்தி பெற்ற நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்குது கிரகணத்தின் போது எவ்வளோ பெரிய ஆபத்துகள் நல்லதுகள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஸோ இதை பற்றி தனியாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஜோதிடம் மெயினாக அந்த இந்த தகவல் குறித்து என்னென்னா ஜோதிடம் குறித்து உங்களோட கருத்து என்ன ஜோதிடம் நூறு சதவீதம் எல்லாராலையும் நம்பப்படுது இந்து மதத்தில் நம்பப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொன்னாலும் ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ